உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தின் பொன்விழா மலரை அகில இந்திய அரசு இயக்க தலைவர் மோகன் பாகவத் வெளியிட்டார். இந்த யாகத்தினுடைய சிறப்பு விருந்தினராக மதிப்புக்குரிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கலந்து கொண்டு உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்து ஆதீனத்தினுடைய பொன்விழா மலரை வெளியிட்டு சிறப்பித்தார்கள். உலக சேம நலம் பெறவும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளி பெறவும், நிலம் குளிர மலை பொழிய, பூமியிலே நிறைவு விளைவு மிகவோங்க, கலகம் சண்டை சச்சரவுகளுமின்றி நாம் எல்லோரும் கருத்தொருமித்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற ஒருமைப்பாடு உணர்வோடு ஜாதி மத இன வேறுபாடுகளை களைந்து பாரத தேசம் ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்காக இளைஞர்களும் அறிவு சார்ந்த பெருமக்களும் முன்னோடியாக வர வேண்டுமென்று இன்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. நாடு நலம் பெற, நாட்டில் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்கள் தனிய, நாட்டிலே டெரரிசம் எங்கு பார்த்தாலும் மிக பெரிய அளவிலே உயர்ந்து மேலோங்கி நிற்கிறது. அத்தகைய தீய எண்ணங்களிலிருந்து மக்கள் விடுபட்டு நலமும் வளமும் பெற வேண்டுமென்று எல்லோரையும் வேண்டி இந்த வேள்வி சிறப்பாக இன்று நடைபெற்றது.